லாக்கு ஹேவ்லாக்லேருந்து ஷிப் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஷிப்பை பிடிச்சி நாங்கள் வந்து போர்ட் பிளேர்ன்ற நீல் ஐலாண்ட் போக போகிறோம். அதுக்கப்புறம் நீல் ஐலாண்ட்லேருந்து நாளைக்கு நாங்கள் போர்ட் பிளேர் போயிடுவோம். சவுண்ட் காத்தடிதீங்க, சரி ஓகே அங்கே போய் உட்கார்ற இடம் இருக்குது, நான் போய் உட்கார போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹேவ்லாக்லேருந்து ஷிப்பு ஃபெரியில் வந்து நீல் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். நீல் ஐலாண்டில் இருக்கிற ஒரு சிஎஸ் எம்பையர் அப்படின்ற ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணிருக்கோம். அந்த ரூமோட ரூம் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க டோரு. டோர்லேருந்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிவி இருக்குது. டிவிக்கு கீழே மேலெல்லாம் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு டேபிள், ரெண்டு சேர் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு டேபிள் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு லக்ஸரியான பெட்டு மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் நல்லா படுக்கலாங்க ஜாலியாக. அதேமாரி இங்கே வந்து ஒரு டெலிஃபோனு, அப்புறம் மெனு கார்டு அதெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம அங்கே போகும். இங்கேயுமே மேலே வந்து இந்த இது டெக்கார்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே வந்து லைட்லாம் இருக்குது, ரெண்டு லைட்லாம். இங்கே வந்து வாட்டர் ரெண்டு கிளாஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் இருக்குங்க. இது உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது. இங்கே வந்து லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து கபோர்டு இருக்குது, நல்ல பெரிய கபோர்டு. இங்கே வந்து ஒரு வீடு. அப்புறம் இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் உள்ளே போனோம் அப்படின்னா எதிரவே வந்து ஒரு வாஷ் பேஷன். இங்கே வந்து பக்கெட்டு, ஷவரு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டாய்லெட்டு. இது உள்ளேயுமே டஸ்ட்பின்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க ரூம் டூர். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக நீல் ஐலாண்டில் போகிறது வந்து லக்ஷ்மண்பூர் பீச். அந்த பீச்சில் தான் வந்து நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்குது. அந்த நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்கறதுக்கு போகலான்னு பார்த்தா கார் வந்து இந்த வழியில் போகாதான். அதனால் நாங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் கிட்ட நடந்து தான் போனோம். அதனால் நாங்கள் இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கோம். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நேச்சுரல் பிரிட்ஜெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து நேச்சுரல் பிரிட்ஜ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுங்க உங்களுக்கும் காட்டுறேன். இதுதாங்க நேச்சுரல் பிரிட்ஜு. அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து இதுதாங்க. கேமராவில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது செம பெருசாக இருக்குங்க. இதுதான் பீச். பீச் வந்து மணல்லாம் இருக்காது, ஃபுல்லாகவே கோரல்ஸ் கல் தான் இருக்குது. இங்கேயுமே நடுவில் அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த இடமே. கேமராவில் இல்லாட்டி கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது கூட சின்னதாக தான் இருந்துச்சு இந்த நேச்சுரல் பிரிட்ஜு, ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெருசுன்னு. பீச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இறங்கணும் பார்த்தீங்களா, நீல் ஐலாண்டில் எங்கே இறங்கணுமோ அந்த போர்ட் இங்கே தான் இருக்குது. இறந்தாது அதுக்கு பக்கத்துலேயே இந்த அதுதான் போர்ட்டு. இதுதான் வந்து பீச்சு. பீச் உண்மையிலே க்ளீனாக தாங்க இருக்குது எல்லா பீச்சுமே. அதாவது இவ்வளோ நேரம் நான் வந்து பாரத் நகர் பீச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்து பாரத் நகர் பீச்சில் பாரத்பூர் பீச்சு. இப்போ நாங்கள் வந்து பாரத்பூர் பீச்லேருந்து இப்போ வந்து ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து சன்செட் வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு வானம் வந்து க்ளவுடியாக இருக்குங்க, அதனால் வந்து சன்செட் பார்க்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் 1 hour இருக்குது அப்படின்றதுனால பொறுமையாக வெயிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடு வந்துடும், சாப்பிட்லான் இருக்கோம். பின்னாடியே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க, அதனால் வந்து சாப்பிட்லாம். முன்னாடி நான் உங்களுக்கு பீச்சை காட்டுறேன், சூப்பராக இருக்குங்க.
ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் கிளம்ப போது அந்தமுருகனுக்கு பை பை சொல்லிக்கலாம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டோம். 6 days ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். 6 days ட்ராவல் அந்தமானில் 6 days இருந்து கடைசியாக திரும்ப நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம்.